ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குட் ஈவினிங் இன்னையிலிருந்து நம்ம சேனல்ல டோக்கியோ ரிவென்ஜர்ன்னு ஒரு புது அணிமை பாக்க போறோம் இன்னிலிருந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு எபிசோட் பாக்க போறோம் இந்த அனிமையை பத்தி ஆன்லைன்ல சொல்லணும்னா ஹீரோ ஹீரோயினை டிராவல் பண்ணுவாரு காரணமா இருந்த ஒரு ஃப்ரெண்ட் ஆகி ஹீரோயின் தடுப்பாரா இல்ல மாட்டாரா சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வரப்போற வீடியோஸ் ரெகுலரா பாருங்க ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் சயின் பிக்சன் சொல்லிட்டு காம்போவா இருக்கிற இந்த அனிமே மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி வெல்கம் டேக்கர் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூமை காட்டுறாங்க பாத்திரம் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கும் ரூமே ஒரு குப்பை கூட மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோவும் படுத்துக்கிட்டு நியூஸ் பார்த்துட்டு இருப்பார் இப்போ நியூஸ்லேயும் ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு இனிமே வெதர் சூப்பராக இருக்கும் ஆனால் கிட்டே இருக்கிற ஏரியாவில் மட்டும் அப்பப்போ மழை எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸ் டோக்கியோ மாஞ்சி கேங்குக்கும் வேற ஒரு கேங்குக்கும் நடந்த சண்டேல ஏகப்பட்ட பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுருக்கு அதில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஒன்று நவ் டு டச் பானா இவனுக்கு இருபத்தஞ்சி வயசு ரெண்டாவது இவனோட சிஸ்டர் ஹினாடா டஜிபானா இவ்வளவு இருபத்தாறு வயசுன்னு சொல்ல இவ்வளவு நேரம் சிப்ஸ் சாப்பிட்டு இருந்த ஹீரோவும் என்ன சொன்னார் அவரு ஹினாட்டாவான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆவாரு இப்ப ஹீரோவும் எனக்கு மிடில் ஸ்கூல்ல இருந்தது ஒரே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஆனா அவளும் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சோகமா இருக்க இப்போ ஒரு ஆண்டி கதவை தட்டிட்டு அடையே உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது டிவி சவுண்டை கம்மி பண்ணி பார்க்கவே மாட்டேன் கத்திட்டு இருப்பாங்களா நம்ம ஹீரோவும் வெளியே வந்துட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல அந்த ஆண்டியும் இப்ப இருக்கிற பசங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிடுவாங்க அடுத்து நம்ம ஹீரோவும் அவர் வேலை செய்யற கடைக்கு போவாரு அங்க ஒரு ஆண்டியும் டக்கு மிச்சி உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது டிவிடியை ரிட்டர்ன் பண்ணா அதை கொண்டு போய் ஷெல்ஃப்ல வைக்கணும் எந்த வேலையும் நீ ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் கத்துவாங்க அடுத்து நம்ம ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு அப்ப மூணு நாலு பசங்க ஒன்னா உக்காந்துட்டு இருப்பாங்களா அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மாமே மாமே அந்த பையனை பாரு ஐயோ கலாய் வாங்குறதுக்குன்னு செஞ்சா போல இருக்கான் ஹே இங்க வான்னு சொல்ல டக்கு மிச்சம் இல்ல நான் போனோம்மா உடனே அவங்களும் ஹம் மாமனுக்கு என்ன அவசரம் இருடான்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து பக்கத்துல இருந்த கார்ல பெரிய

போத்து விட்டுட்டு போயிட்டானுங்க கடைசியில நான் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் நான் மிடில் ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்குன்ட்டு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா கடைசியில என்னால அவளையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இப்போ இப்ப ஏதோ ஒரு கை வந்து நம்ம ஹீரோவை தள்ளிவிட இப்போ ஹீரோவும் தவறி ட்ராக்ல விழுவாரு இப்போ ட்ரெயினும் சம்ம ஸ்பீட்ல ஹீரோவை நோக்கி வர ஹீரோவும் அவளதான் இப்போ நான் சாகப் போறேன் இப்போ என் மனசுல இருக்கிறது என்னோட பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது ஹினாட்டா டச்சுபானான்ட்டு ஹினாட்டாவை யோசிக்க இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது அடுத்த சீன்ல மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்களும் கேட்டியா செகண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஹினாட்டாக்கு டக்கு மிச்சின்ற பையனும் பிடிச்சிருக்காம்மா ஹினாட்டோ சைட் அடிக்க எல்லா பசங்களும் வராங்க ஆனா ஹினாட்டாக்கு அவனை பிடிச்சிருக்குன்ட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோவும் நான் மிடில் ஸ்கூலில் இருக்கும்போது நல்லாவே இருந்தேன் கிக்காஸ் கேங்ல நான் ஒரு முக்கியமான ஆளு அப்பதான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைச்சா ஹே இங்க என்ன நடக்குது நம்ம சாகறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க அப்ப நான் அதை தான் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆச்சரியம் இப்போ அப்படியே சுபியா ஸ்டேஷன் வந்துடுச்சு எல்லாருமே இறங்குங்கன்ட்டு சொல்ல எல்லாருமே இறங்குவாங்க ஹீரோ மட்டும் பரவாயில்ல பார்த்துட்டு இருப்பாரு இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேட்டாக்கு மிச்சி நீ மட்டாங்க என்னடா பண்றேன்னு கேட்க நம்ம ஹீரோவும் வேகமா இறங்கிட்டு ஹே நீங்களா இவன் மகட்டு எப்போ பார்த்தாலும் பாக்கெட்ல கையை விட்டுட்டு இருப்பான் இவன் யாகமிஷி கண்ணாடி போட்டுட்டு இருந்தா அறிவாளி நினைச்சிட்டு இருக்கான் இவன் ஆக்குன் நம்ம லீடரு இவன் டாக்குயா சின்ன வயசுல இருந்தா இவனை பார்த்துட்டு இருக்கேன் இவனுங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பான் அவனுங்களும் டே டாக்கு மிச்சி இன்னைக்கு உனக்கு என்னாச்சு சீக்கிரம் வாடா பசி பசிவார எடுக்குதுன்னு சொல்லிட்டு இவனுங்க போயிட்டு இருக்க இப்ப ஹீரோவும் அவரோட மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துட்டு சாலா யார்ட இந்த பையன் ஹே இது நான் தான் காலர் பட்டனை கழட்டி விட்டு இருக்கேன் கூலாக கூலா விட்டிருக்கேன் பார்க்க வர ஸ்டைலா இருக்கேனே நீ ஹேய் இது என்னுடைய யங் ஏஜ்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாரு அவரோட போனோ இருக்குமா போன்ல பார்த்தா ஜூலை 4th

ஸ்கூலோட லீடரு நல்லதாக போச்சு போகணுமா இப்போ யாக மிஷியம் நம்ம ஏதாச்சும் பிரச்சினையில் மாட்டிக்கிட்டால் கூட டக்கு மிச்சம் கசின் மஸ்ரோ பேரை சொன்னால் போதும் ஈஸியா தப்பிச்சிடலானும்மா இப்போ டக்கு மிச்சம் எனக்கு கசுனா ஆமா அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான் ஹே கைஸ் மசூரூவை கூட வச்சுருக்கறதுனால நமக்கு என்ன பயன்னு கேட்க உடனே அவனுங்களும் டாக்கு மிச்சி எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டியா மண்டை குழம்புடிச்சா என்னன்னு கேட்பாங்க டாக்கு மிச்சும் இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னுவா இப்ப மக்கட்டு ஓ சரி கைஸ் வாங்க நம்ம அவனுங்க கூட போயிட்டு சண்டை போடலான்னுவான் இப்போ டக்கு மிச்சம் என்னது சண்டையா யோசிச்சு பார்ப்பான் ஆமா என்னோட கசன் மக்கூட்டு ஒரு முறை சொன்னான் ஷுபியாவோட தேர்ட் மிடில் ஸ்கூலுக்கு நான் தான் லீடருன்ட்டு இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்க இப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸும் மச்சான் வாங்கடா சிபியாவோட தேர்ட் மிடில் ஸ்கூலுக்கு போறோம் செகண்ட் இயரை பிடிச்சி அடிக்கிறோம் எவ்வளோனாலையும் நம்மள தடுக்க முடியாதுன்னு சொல்ல டக்கு மிச்சம் கொஞ்சம் இருங்கடான்னுமா இவனுங்களும் பழக்கம் போல நீ உன் ஸ்டைலில் அடிக்கிற அதை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் நடந்து போவாங்க இப்ப டக்கு மிச்சம் இவனுங்க வேற வேகமா நடந்து போறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததான் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் கூட மொசூர கூட பேசினேன் அதுக்கப்புறம் என்னமோ நடந்ததுன்னு மறந்துட்டேன்னு யோசிச்சுட்டு இருப்பான் இந்த டைம்ல இவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பசங்களை பிடிச்சி ஐய் ம்

நீங்கள் ஷுபியாவோட செகண்ட் இயர் பசங்களான்னு கேட்க உடனே அவனுங்களும் இல்லை ஃபர்ஸ்ட் இயருன்னு இவனுங்களும் ஃபஸ்ட் இயரா அப்போ செகண்ட் இயர் எங்கன்னு கேட்க ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னுவாங்க இப்போ டாக்கு மிச்சம் இவனுங்க வேற இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க நான் சண்டை போட்டே பத்து வருஷம் ஆச்சு எனக்கு உச்சா வேற வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானா டக்குன்னு இல்லை நான் பயப்படக்கூடாது நான் சாக போகிறேன் சாகிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இது அவ்வளோதான் சொல்லிட்டு அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிப்பான் அடுத்து இவனுங்க எல்லாருமே பார்க்குக்கு போவாங்க மக்கட்டுவும் மச்சி இங்கே என்னடா நடக்குது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பார்க்குறோம் தேர்ட் இயர்ஸ் பார்க்குறோம் செகண்ட் இயர்ஸ் நம்ம கண்ணிலே மாட்ட மாட்டுறாங்களேன்னு சொல்ல இப்போ ஏமா கீஷியும் நம்ம அவனுங்கள தேடுறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயன் அனுங்க போலன்னுமா இப்போ ஹீரோவும் ஹே எனக்கு இந்த பார்க் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னாச்சும் யோசிச்சு பார்ப்பாரு செம்மடி வாங்கியிருப்பானுங்க இந்த டைமில் ஒரு ஆறு ஏழு பேர் பார்க்குக்குள்ளே வந்துட்டு ஹேய் யாரா நீங்கள் நீங்கள் தான் எங்கள் ஸ்கூலோட செகண்ட் இயர்ஸை தேடிட்டு இயர் இருந்ததான் கேட்க ஹீரோவாக அவனுங்களை பார்த்துட்டு அம்மாடி இவனுங்க பைக்கர் கேங்காச்சு எல்லாருமே தேர்ட் இயர்ஸ்னு சொல்லிட்டு சம பயத்தில் இருப்பார் இப்போ அவனுங்களும் இப்போ நாங்கள் உங்கள் எல்லார் முஞ்சொலியுமே பஞ்சு வைக்க போகிறோம் எல்லாருமே இல்லை என்ன நில்லுங்கன்னு சொல்ல இப்போ யாமகிஷியும் ஹேய் எனக்கு உங்கள் பாஸ் மசூருவா நல்லா தெரியும்னு சொல்ல இப்போ அவனுங்களும் என்ன சொன்ன நீ என்ன சொன்ன மசூருவா எப்போ மசூரு நீ அதை கேட்டியா இங்கே வா இல்லைங்க வாடா இங்கே போ எங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்ல இப்போ மசுருவும் காசு கொடுங்கம்மா அவனுங்களும் காசா நாங்கள் வேணால் ஆளுக்கு நூறு பஞ்சு மூஞ்சுல கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நூறு எண்ணு கொடுக்குறோம் அப்புறம் போயிட்டு ஜூஸ் வாங்கி வரலான்னு கேட்க மசூருவும் இல்லை நான் என் காசுலேயே வாங்கி வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் இப்போ ஹீரோவும் இப்போதானிக்கு எல்லாமே ஞாபகம் வருது மசூரு சின்ன வயசுல அவனை பார்த்து எல்லாம் பயப்படணும்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் விட்டுருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கூட எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அதுக்குள்ள சீனியர் கேங்கும் நம்ம ஆளுங்களை பிடிச்சி கழுத்துல வயத்துல தவடாலன்னு சொல்லிட்டு செம்மடி அடிப்பாங்க முகலாம் ரத்தமாயிடும் பொழுதே போயிடும் இப்ப டாக்கு மிச்சம் ஆக்கோன மட்டும் வண்டி போட்டு கண்கள்ல கண்ணீரோட எங்களை மன்னிச்சிருங்கன்ட்டு கேட்க இப்ப சீனியர்ஸும் இங்க பாருங்க இதுக்கப்புறம் தௌவலத்தா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்து இருந்துக்கோங்க இனிமேல் டோக்கியோ மாஞ்சி கேங்கோட அடிமைகள்டா நீங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே கிளம்பிடுவாங்க இப்போ டாக்கி மீச்சும் டோக்கியோ மாஞ்சி கேங்கா ஆமாம் இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எங்களை அடிமை மாதிரி நடத்துனாங்க அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன ஆளுங்க கூடலாம் சண்டை போட்டுக்கிட்டு எங்களை வச்சு பெட்டிங்லாம் நடத்தினானுங்க தோத்தா அதுக்கு வேற அடிப்பானுங்க அதுக்கப்புறம் நான் கிராஜுவேஷனை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே விட்டுட்டு திரும்பி சொந்த ஊருக்கு போயிட்டு கிடைக்கிற வேலையை நான் பார்த்தேன் ஆனால் அங்கேயுமே நான் பண்ண தப்புக்கும் பண்ணாத தப்புக்கும் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிடுங்கன்னு கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியே போச்சு ஐயோ கடவுளை எதுக்கு என்னோட கேவலமான வாழ்க்கையில எனக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க இப்போ இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் என் வாழ்க்கையில் எதுவுமே பண்ணல ஒரு ஃபெயிலியராக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்றதை தான் எனக்கு காட்ட வரீங்களான்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்க ஹினாட்டா என்ன சொல்லியிருப்பானா நிச்சயமாக நீ வாழ்க்கையில் சக்சஸ் ஆகும்னு சொல்லியிருப்பா ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் இதே டோக்கியோ மாஞ்சி கேங்னால தான் ஹினாட்டா அடுத்த பன்னெண்டு வருஷத்தில் சாக போகிறா ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அடுத்து இவங்க எல்லாருமே நடந்து போய்ட்டுருப்பாங்க நம்ம ஹீரோ டக்குன்னு நிற்க மற்ற பசங்களும் டாக்கி மீச்சி என்னாச்சுப்பான்னு கேட்க நம்ம ஹீரோவும் நீங்க போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹினாட்டாவை நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுவாரு இப்ப ஹினாட்டா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஹினாட்டாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு போய் கதவை தட்ட இப்ப ஹினாட்டாவும் யாரு டக்குமிச்சு இப்போ டக்கு ஹினாட்டாவை பாக்க ஹினாட்டாவும் டாக்கு மீச்சை பார்த்துட்டு ஐயோ டக்கு மிச்சி நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாதுன்னு மொகலாம் ரத்தமா இருக்கு வீங்கி போயிருக்கு ஏன் இப்படி பண்ற நீ எப்பதான் டக்கு மிச்சி திருந்த போற இரண்டு உனக்கு பேண்டேஜ் கொண்டு வரேன்னு சொல்ல இப்ப டாக்கி கண் கண்களிங்க எழுதுப்பான் இப்ப ஹினட்டாவும் என்ன பார்த்துன்னு கேக்க டாக்கு மிச்சும் ஒன்னும் இல்ல உன்னை பார்த்ததே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அப்படியே எழுதுகிட்டே அங்க போக ஹினாட்டா பின்னாலேயே ஓடி போயிட்டு நெல்லு டாக்கு மிச்சி என் கிட்ட இருந்து என்ன தீனுத்தை மறைக்கிற நீ நீயாவே இல்ல இங்க பாரு நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ என்கிட்ட கிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம் எல்லாத்தையுமே எப்பவுமே நான் உனக்காக இருப்பேன்னு சொல்லிட்டு ஆர்தலா பேச இப்போ டாக்கு மிச்சும் ஹினாட்டா எப்பவுமே எனக்காக இருக்கா எப்பவுமே என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு இவன் மூக்குறிஞ்சுக்கிட்டே நடந்து போக ஹினாட்டாவும் பாய் பாய் பாத்து போயிட்டு வா நாளைக்கு ஸ்கூல்ல பாக்கலான்ட்டு சொல்லி எனப்ப இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே நடந்து ஒரு பார்க்ல வந்து உக்காந்துட்டு இருப்பாரு இப்ப அதே பார்க்ல ஒரு சின்ன பையனை ஒரு மூணு நாலு பசங்களுத்துட்டு இருப்பாங்க நம்ம நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு யாருடா இவனுங்க எங்க போனாலும் வந்துடுறானுங்கன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஒரு பையனுக்கு பஞ்சு வைக்க அவ்வளவுதான் ஆளு நாக்க விட்டு டக்குன்னு கீழே ஒரு பாட்டில் எடுத்து அதை உடைச்சிட்டு இங்க பாருங்கடா சம்மா கடுப்புல இருக்க நான் ஏதாச்சும் பண்றதுக்குள்ள மரியாதையா ஓடிடுங்கன்னு சொல்ல அந்த பசங்களும் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க இப்ப ஹீரோவும் அந்த பாட்டில் அங்கேயே போட்டு கிளம்ப அந்த சின்ன பையனும் ப்ரோ பாட்டில் எங்கேயே போட்டு போறீங்க யார் கல்யாச்சும் குத்திக்கிச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு கேட்க அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு அது ஒரு கவர்ல போட்டுட்டு அப்படியே போவாரு அந்த பையனும் ஹீரோவை கூப்பிட்டு கூப்பிட்டு ப்ரோ நீங்க என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்மா இப்போ நம்ம ஹீரோவும் தம்பி நான் உனக்கு ஒரு சில அட்வைஸ் தரேன் அதை நீ நோட் பண்ணி சொல்ல உடனே அந்த பையனும் நோட்டு பேனால எடுப்பான் உடனே ஹீரோவும் டேய் அதெல்லாம் வேணாண்டா சொல்றத மட்டும் கேட்டுக்கோ இங்க பாரு என்னதான் இனிமே கிட்ட அடி வாங்கினாலும் அவ்வளவு சீக்கிரத்துல தோல்வியை ஒத்துக்க கூடாது நம்ம தைரியமா இருக்கணும் நம்ம தைரியமா இருந்தாலும் இனிமே பாதி பயந்துருவான் ஆனா என்ன அந்த தைரியம் எனக்கே கம்மின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுலயே பாரு இப்போ அந்த பையனை பார்த்து பேரு என்னன்னு கேட்க அவனும் டச்சுபானா நவ் டு டச் பானான்மா உடனே ஹீரோவும் டச் பானாவா அப்ப ஹினட்டானு கேட்க ஆமா ஹினட்டா டச் பானா என்னோட அக்கா தான் எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்பான் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஊஞ்சல உக்காந்துட்டு இருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோவும் நவ் டு டச் பானா ஹம் இவனும் ஹினட்டா கூட சேர்ந்து அடுத்த பன்னெண்டு வருஷத்துல சாக போறான் அப்புறம் தம்பி என் பேரு தெரிஞ்சுக்கோ என் பேரு டாக்கி மிச்சி ஹனகாக்கி அப்புறம் உனக்கு உங்க அக்காவை பிடிக்குமான்னு கேட்க உடனே அந்த பையனும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு நம்ம ஹீரோவும் ஏன்டான்னு கேட்பாரு அவனும் அவை எதுவும் பாஸ் மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நான் அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அதனால எனக்கு பிடிக்காதுன்னுமா உடனே டாக்கி மிச்சும் இங்கே பாரு என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் ஆனால் நீ உங்கள் அக்காவை பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா நான் உங்கள் அக்காவை லவ் பண்ணுறேன் ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் இப்போ நான் சொல்ல போகிறத கேலேன் கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும் ஜூலை ஃபஸ்ட்

கொடுப்பான் இப்ப ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும் நம்ம ஹீரோவும் இப்ப கண் மூலிக்க நான் எங்க இருக்கன்ட்டு கேப்பான் இப்ப ஒரு போலீஸ் வந்துட்டு தம்பி நீ ட்ரெயின் ட்ராக்ல தவறி விழுந்துட்ட அங்க இருந்துதான் நாங்க ஒண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் சொல்ல நம்ம ஹீரோவும் இப்ப டேட்டை பாப்பாரு ஜூலை போர் டூ தௌசண்ட் செவன்டீன் போட்டிருக்கோம் நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் நடந்த எல்லாமே கனவா கடைசியா என்ன ட்ரெயின் ஏத்துச்சு நான் எப்படி உயிரோட இருக்கேன் என்கிட்ட ஒரு ஸ்கிராச் கூட இல்லையுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே சாக்கு இப்ப இன்னொருத்தர் உள்ள வந்துட்டு அவன் கூட நான் பேசட்டான்னு கேட்க அந்த போலீஸ் ஆபிசரும் தாராளமா தம்பி இவரு உயிரியை காப்பாத்தினார் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு இப்ப வந்தால் நம்ம ஹீரோ முன்னாடி வர ஹீரோவும் நீங்க யாருன்னு கேட்க அவனும் நான் தான் நவ்டோ டச் பண்ணான்வா ஹீரோவுக்குலாம் ஒரே சாக்கு இப்போ நவுட்டோவும் நீ உண்மையிலேயே டைம் ட்ராவல் பண்ணி என் விதியவே மாற்றிருக்க அதனால தான் இப்போ ப்ரசென்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோலாம் பேரஞ்ச மாதிரி இருப்பார் இப்போ நவுட்டோவும் டோவும் கரெக்டாக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன ஹினாட்டாவை எப்படியாச்சும் இப்படியாச்சும் காப்பாற்ற சொன்னேன் அதுக்காக தான் நான் கடுமையாக படித்து போலீஸ் ஆனான்மா உடனே நம்ம ஹீரோவும் அப்போ ஹினட்டா உயிரோடு இருக்கிறாளான்னு கேட்க உடனே ஆகணும் இல்லை என்ன மன்னிச்சுடு நான் எவ்வளவோ அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல ஆனா மிச்சி நீ நினச்சின்னா கண்டிப்பாக ஹினாட்டாவை காப்பாற்றலாம் உன்னால் முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் என்னால் முடியுமான்னு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ் இப்போ நம்ம ஹீரோ செத்து போன ஹினாட்டாவை எப்படி காப்பாற்ற போறாரு திரும்பி டைம் ட்ராவல் பண்ணுவாரா இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாட்டாடா பாய்